ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் சயாட்டிக் நர்வோட அனாட்டமி பார்க்கலாம். ஸோ சயாட்டிக் நர்வ் அப்படிங்கிறது இட் இஸ் த திக்கஸ்ட் நர்வ் ஆஃப் த பாடி. பாடியிலே த திக்கஸ்ட் நர்வ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் த சயாட்டிக் நர்வ். இது பார்த்தோன்னா அப்பர் பார்ட்டில் வந்து 2 சென்டிமீட்டர் வைடாக இருக்கும், 2 சென்டிமீட்டர் திக்னஸில் இருக்கும். ஸோ இது எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா இட் பிகின்ஸ் இன் த பெல்விஸ், பெல்விஸில் ஸ்டார்ட் ஆகி டெர்மினேட்ஸ் அட் த சுப்பீரியர் ஆங்கிள் ஆஃப் பாப்லீட்டியல் ஃபோசா. ஸோ பாப்லீட்டியல் ஃபோசா அப்படிங்கிறது டைமண்ட் ஷேப்டு டிப்ரெஷன் அட் த பேக் சைட் ஆஃப் த நீ, நீ ஜாயின்ல பின்னாடி போஸ்டீரியரில் ஒரு டைமண்ட் ஷேப்டு டிப்ரெஷனை தான் நம்ம பாப்லீட்டியல் ஃபோசான்னு சொல்கிறோம். இந்த பாப்லீட்டியல் ஃபோசாவோட அப்பர் ஆங்கிள் தட் இஸ் சுப்பீரியர் ஆங்கிளில் இது ரெண்டாக டிவைட் ஆகி இது முடிஞ்சிடும். ஸோ எப்படி ரெண்டாக டிவைட் ஆகும்னா, ஒன்று வந்து டிபியல் நர்வாகவும் இன்னொன்று வந்து காமன் பெரோனியல் நர்வாகவும் டிவைட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இட் இஸ் த டெர்மினல் பிரான்ச் ஆஃப் லம்போசேக்ரல் பிளக்ஸஸ். ஸோ லம்போசேக்ரல் பிளக்ஸஸ் அப்படிங்கிறது லம்பார் அஸ்வலாக சேக்ரம்லேருந்து வரக்கூடிய குரூப் ஆஃப் நர்வ்ஸ். அதில் நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் நர்வ்ஸ் எமர்ஜ் ஆகும். அதில் கடைசி நர்வ் தான் யாருன்னா சயாட்டிக் நர்வ். தட் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரொடக்ஷன். ஸோ சயாட்டிக் நர்வ் அப்படின்னு பார்க்குறப்ப இட் இஸ் அ திக்கஸ்ட் நர்வ் இந்த பாடி. உடம்புலேயே இந்த திக்கஸ்ட் நர்வ் எதுன்னு கேட்டாங்கன்னா சயாட்டிக் நர்வ். இதோட திக்னஸ் வைட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் 2 சென்டிமீட்டர். இது எங்கே ஆரம்பிக்கும்னா பெல்விஸில் ஆரம்பிக்கும். எங்கே முடியும் அப்படின்னா சுப்பீரியர் ஆங்கிள் ஆஃப் பாப்லீட்டியல் ஃபோசார். எப்படி முடியும்னா ரெண்டாக டிவைட் ஆகி முடியும். ஒன்று வந்து டிபியல் நர்வாகவும் இன்னொன்று வந்து காமன் பெரோனியல் நர்வாகவும் டிவைட் ஆகி முடிஞ்சிடும். இது வந்து லம்போசேக்ரல் பிளக்ஸஸோட கடைசி பிரான்ச் தான் சயாட்டிக் நர்வ். கம்மிங் டு த ஆரிஜின் அண்ட் ரூட் வேல்யூ. ஸோ இதோட ஆரிஜின் ரூட் வேல்யூ பார்த்தோம்னா இட் இஸ் த லார்ஜஸ்ட் நர்வ் ஆர் பிரான்ச் ஆஃப் சேக்ரல் பிளக்ஸஸ். சேக்ரல் பிளக்ஸஸில் இதான் வந்து லார்ஜஸ்ட் பிரான்ச்சு. இதோட ரூட் வேல்யூ வந்து L4 ஸ்டார்ட் ஆகி S3 முடியுது. அதாவது L4, L5, S1, S2 அண்ட் S3. இப்போது நம்ம பேசிக்ஸ் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஸ்பைனல் கார்டு கட் பண்ணி பார்த்தோம்னா கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர்லாம் இருக்கும். இதிலோட ஆன்டீரியர்லேருந்தும் போஸ்டீரியர்லேருந்தும் ரெண்டு ரூட் வந்து எமர்ஜ் ஆகும். ஒன்று வந்து வென்ட்ரல் ரூட், இன்னொன்று வந்து டார்சல் ரூட். இந்த வென்ட்ரல் ரூட்டும் டார்சல் ரூட்டும் சேர்ந்து தான் ஸ்பைனல் நர்வ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்பைனல் நர்வ் ஃபர்தராக வென்ட்ரல் ரேமஸாகவும் டார்சல் ரேமஸாகவும் டிவைட் ஆகும். ஓகேங்களா. இதில் இந்த L4லேருந்து S3 வரைக்கும் இருக்கக்கூடிய வென்ட்ரல் ரேமஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா டிபியல் நர்வ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, டிபியல் பார்ட் ஆஃப் த சயாட்டிக் நர்வ். அதே மாதிரி L4லேருந்து S2 வரைக்கும் இருக்கக்கூடிய டார்சல் டிவிஷன், இந்த டார்சல் ராமஸ் எல்லாம் சேர்ந்து எது ஃபார்ம் ஆகுதுன்னா காமன் பெரோனியல் நர்வ். ஸோ இந்த டிபியல் நர்வும் காமன் பெரோனியல் நர்வும் டுகெதர் வி ஆர் காலிங் இட் அஸ் சயாட்டிக் நர்வ். ஸோ சயாட்டிக் நர்வ் ஹேஸ் 2 காம்பனன்ஸ், ரெண்டு காம்பனன்ஸ் ஆஃப் நர்வ்ஸை தான் நம்ம சயாட்டிக் நர்வ்னு சொல்கிறோம். ஒன்று வந்து டிபியல் நர்வ், இன்னொன்று வந்து காமன் பெரோனியல் நர்வ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஆரிஜின் அண்ட் ரூட் வேல்யூ ஆஃப் த சயாட்டிக் நர்வ். கமிங் டு த கோர்ஸ் அண்ட் ரிலேஷன், அதை நான் வந்து பிக்சர்லேயே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த நர்வ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஃபார்ம் ஆகிட்டு இந்த கிரேட்டர் சயாட்டிக் ஃபோராமன் இல்லையா, ஹிப்போனில் இருக்கக்கூடிய கிரேட்டர் சயாட்டிக் ஃபோராமன் வழியாக வெளியில் வரும். பைரிஃபார்மஸ் மசில் இருக்கு இல்லையா, அதுக்கு அண்டரில் பாஸ் ஆகும். இட் பாசஸ் அண்டர் த பைரிஃபார்மஸ் மசில் அண்ட் போஸ்டீரியர் டு த பாடி ஆஃப் இஸ்கியம். ஸோ பாடி ஆஃப் இஸ்கியமுக்கும் பைரிஃபார்மஸ், இதான் வந்து பைரிஃபார்மஸ் மசில், அதுக்கு பின்னாடி பாடி ஆஃப் இஸ்கியம் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் யார் பாஸ் ஆகிறான்னா சயாட்டிக் நர்வ். இப்படி பாஸ் ஆகிட்டு இட் வில் பி கிராசிங் த க்ளூட்டியல் ரீஜன். க்ளூட்டியல் ரீஜனை பாஸ் பண்ணி கீழே டிசெண்ட் ஆகும். எதுக்கு ரெண்டுக்கு நடுவில் டிசெண்ட் ஆகும்னா இஸ்கியல் டியூப்ராசிட்டிக்கும் கிரேட்டர் ட்ரொகாண்டருக்கும் நடுவில் டிசெண்ட் ஆகும். இஸ்கியல் டியூப்ராசிட்டிக்கும் கிரேட்டர் ட்ரொகாண்டருக்கும் நடுவில் பாஸ் ஆகும். இப்படியே பாஸ் ஆகி கீழே வந்துட்டு பாப்லீட்டியல் ஃபோஸாக இருக்கு இல்லையா, பாப்லீட்டியல் ஃபோஸாவோட சுப்பீரியர் ஆங்கிளில் ரெண்டாக டிவைட் ஆகும். டிபியல் நர்வாகவும் காமன் பெரோனியல் நர்வாகவும் டிவைட் ஆகி எண்ட் ஆகும். திஸ் இஸ் த கோர்ஸ் ஆஃப் த சயாட்டிக் நர்வ். ஐ ரிப்பீட், ஃபஸ்ட்டு வந்து சயாட்டிக் ஃபோராமன், கிரேட்டர் சயாட்டிக் ஃபோராமன் வழியாக வெளியில் வரும். இட் பிட்வீன் த பாடி ஆஃப் இஸ்கியமுக்கும் அதே மாதிரி பைரிஃபார்மஸ் மசிலுக்கும் நடுவில் பாஸ் ஆகி அப்படியே கீழே வரும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இஸ்கியல் டியூப்ராசிட்டி அண்ட் கிரேட்டர் ட்ரொகாண்டர், இந்த க்ரீன் கலர் இண்டிகேட் பண்ணியிருக்க போனி பார்ட்ஸ் தான் இஸ்கியல் டியூப்ராசிட்டி அண்ட் கிரேட்டர் ட்ரொகாண்டர். ரெண்டுக்கும் நடுவில் அப்படியே கீழே பாஸ் ஆகி டிசெண்ட் ஆகி வரும். வந்துட்டு போஸ்டீரியராக டிசெண்ட் ஆகி வந்து
இந்த பாப்லிட்டல் ஃபோசாவோட சுப்பீரியர் ஆங்கிளில் ரெண்டாக டிவைட் ஆகி எண்ட் ஆயிரும். ஒன்று வந்து டிபியல் நர்வாகவும் இன்னொன்று வந்து காமன் பேரோனியல் நர்வாகவும். கம்மிங் டு த ரிலேஷன், ரிலேஷன் பார்த்தோன்னா க்ளூட்டியல் ரீஜனில் தனியாக எழுதுறோம், தை ரீஜனில் தனியாக எழுதுறோம். ஸோ க்ளூட்டியல் ரீஜனில் பார்த்தோன்னா இதுக்கு ஆன்டீரியராக, அதாவது இதோட முன்னாடி, அதாவது அனாட்டமிக்கல் பொசிஷனில் நின்று பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஆன்டீரியரில் மசில்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு பின்னாடி தான் இந்த சயாட்டிக் நர்வ் இருக்கும். ஸோ ஆன்டீரியர் இருக்க மசில் என்னென்னு பார்த்தோன்னா சுப்பீரியர் ஜெமிலஸ் மசில், இன்ஃபீரியர் ஜெமிலஸ் மசில், குவாட்ரிசெப்ஸ் ஃபெமோரஸ் மசில், ஆப்சுரேட்டர் இன்டர்னஸ் மசில், இது எல்லாமே இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா ஆன்டீரியரில். இந்த சயாட்டிக் நர்வோட போஸ்டீரியரில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ், க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ் அண்ட் பைரிஃபார்மஸ் மசில், க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ் அண்ட் பைரிஃபார்மஸ் மசில். இதை இதோட தைல ரிலேஷன் பார்த்தோன்னா தைல அடக்டர் மேக்னஸ் வந்து ஆன்டீரியர்லையும், போஸ்டீரியரில் யூ கேன் சி லாங் ஹெட் ஆஃப் பைசப்ஸ் ஃபெமோரஸ். ஆன்டீரியரில் என்ன இருக்கும் அடக்டர் மேக்னஸ் அண்ட் போஸ்டீரியரில் என்ன இருக்கும் இட் இஸ் லாங் ஹெட் ஆஃப் பைசப்ஸ் ஃபெமோரஸ். ஐ ரிப்பீட் த ரிலேஷன், ரிலேஷன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பெட் ஆஃப் சயாட்டிக்கானு சொல்லலாம், இல்லைனா ஆன்டீரியர் ரிலேஷன் ஆஃப் த சயாட்டிக்கானு சொல்லலாம், அப்போ வந்துட்டு இல்லைனா டீப் ரிலேஷன் ஆஃப் த சயாட்டிக்கானு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு சயாட்டிக்காவுக்கு முன்னாடி இருக்கிற மசில்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா சுப்பீரியர் ஜெமிலஸ், இன்ஃபீரியர் ஜெமிலஸ், ஆப்சுரேட்டர் இன்டர்னஸ் அண்ட் குவாட்ரேட்டஸ் ஃபெமோரஸ் க்ளூட்டியல் ரீஜனில். அதே க்ளூட்டியல் ரீஜனில் போஸ்டியர் ரிலேஷன் பார்த்தோம்னா இட் இஸ் பைரிஃபார்மஸ் அண்ட் க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ். இப்போ தைல பார்த்தோன்னா ஆன்டீரியர் ரிலேஷன் பார்க்குறப்போ அடக்டர் மேக்னஸ், போஸ்டீரியர் ரிலேஷன் பார்க்குறப்போ லாங் ஹெட் ஆஃப் பைசப்ஸ். தட் இஸ் ஆல் அபவுட் த ரிலேஷன் ஆஃப் த சயாட்டிக் நர்வ். தைல இதோட மீடியல் சைடில் செமி மெம்பரானோசிஸ் அண்ட் செமி டெண்டினோசிஸ் இருக்கும், லேட்டரில் பைசப்ஸ் ஃபெமோரஸ் இருக்கும். தட் யூ கேன் சி இன் திஸ் டயக்ராம். ஸோ சயாட்டிக் நர்வோட மீடியலில் யூ கேன் சி டூ மசில், செமி டெண்டினஸ் அண்ட் செமி மெம்பரானோசிஸ் அண்ட் லேட்ரல் சைடில் இருக்க மசில் தான் வந்து பைசப்ஸ் ஃபெமோரஸ். ஸோ கம்மிங் டு த பிரான்ச்சஸ், இதுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது, ஒன்று வந்து ஆர்டிகுலர் பிரான்ச், இன்னொன்று வந்து மஸ்குலர் பிரான்ச்சுன்னு இருக்குது. ஆர்டிகுலர் பிரான்ச், ஆர்டிகுலேஷன் அப்படின்னாவே ஜாயின் அர்த்தம். ஸோ இது கீழே வரப்பவே இந்த பிக்சரில் கொடுக்கல, பட் ஹிப் ஜாயிண்ட்டுக்கு ஒரு நர்வ் சப்ளை கொடுக்கும், அதை தான் வந்து ஆர்டிகுலர் பிரான்ச்சுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இது கீழே டிசெண்ட் ஆகி தைக்கு வந்ததுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய டிபியல் நர்வ் வந்து நாலு பிரான்ச்சும், காமன் பெரோனியல் நர்வ் வந்து ஒரு பிரான்ச்சு கொடுக்கும். ஐ ரிப்பீட், இதோட டிபியல் காம்பனன்ட் வந்து நாலு பிரான்ச்சும், அதாவது மீடியல் சைடு, லேட்ரல் சைடில் இருக்கக்கூடிய காமன் பெரோனியல் நர்வ் வந்து ஒரு பிரான்ச்சு கொடுக்கும். ஸோ இந்த நாலு பிரான்ச் என்ன அப்படின்னா இட் இஸ் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் அப்படிங்கிறது செமி டெண்டினஸ், செமி மெம்பரனோசிஸ் அண்ட் பைசப்ஸ் ஃபெமோரஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணும். அது இல்லாமல் அடக்டர் மேக்னஸ், அதுவும் ஹாம்ஸ்ட்ரிங் பார்ட் மட்டும்தான், ஹாஃப் பார்ட் ஆஃப் த அடக்டர் மேக்னஸ் மட்டும்தான் இது சப்ளை பண்ணும். கம்மிங் டு த காமன் பெரோனியல் நர்வ், இது ஒரே ஒரு பிரான்ச் கொடுக்கும், தட் இஸ் ஷார்ட் ஹெட் ஆஃப் பைசப்ஸ். லாங் ஹெட் ஆஃப் பைசப்ஸ் வந்து டிபியல் நர்வ் சப்ளை பண்ணுது, ஷார்ட் ஹெட் ஆஃப் பைசப்ஸ் வந்து காமன் பெரோனியல் நர்வ் சப்ளை பண்ணுது. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த பிரான்ச்சஸ். ஆர்டிகுலர் பிரான்ச்சஸ் வந்து ஹிப் ஜாயிண்ட்டுக்கு கொடுக்குது, மஸ்குலர் பிரான்ச் வந்து செமி டெண்டினோசிஸ், செமி மெம்பரனோசிஸ், லாங் ஹெட் ஆஃப் பைசப்ஸ் ஃபெமோரஸ் அண்ட் அடக்டர் மேக்னஸோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில். காமன் பெரோனியல் நர்வ் வந்து ஷார்ட் ஹெட் ஆஃப் பைசப்ஸ்க்கு மட்டும்தான் சப்ளை பண்ணுது. கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் கிளினிக்கல் அனாட்டமி. இதில் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் மசில், அதாவது பேக் சைட் ஆஃப் த தையில் இருக்கக்கூடிய இந்த மூணு மசில், செமி மெம்பரனோசிஸ், செமி டெண்டினோசிஸ் அண்ட் பைசப்ஸ் ஃபெமோரஸ், இது மூணையும் சேர்த்து நம்ம ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ்னு சொல்கிறோம். இந்த மசில்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு சயாட்டிக் நர்வில் ப்ராப்ளம் இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் செக் பண்ணுவோம். அப்போது அந்த பேஷண்ட்டுக்கு ப்ரோன் பொசிஷனில் லை டவுன் பண்ண சொல்லிவிட்டு ஏதாவது ரெசிஸ்டன்ஸ், கையோ இல்லைனா இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து நீயை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ அவங்களால ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு எகென்ஸ்ட்டு அவங்களால ஃப்ளெக்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க ஹாம்ஸ்ட்ரிங் மசில் நல்லா இருக்குன்னு அர்த்தம், இல்லை அவங்களால முடியல அப்படின்னா ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் ஹவு வி வில் டெஸ்ட் த சயாட்டிக் நர்வ். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஸ்லீப்பிங் ஃபுட், அதாவது குவாட்ரேட்டஸ் ஃபெமோரஸ் மசிலுக்கும் அடக்டர் மேக்னஸ் மசிலுக்கும் நடுவில் தான் இந்த சயாட்டிக் நர்வ் பாஸ் ஆகும். இந்த ரெண்டு மசிலுக்கு நடுவில் ஒரு சின்ன பார்டர் மாதிரி இருக்கும், அந்த பார்டர் வந்து ஒரு கேப்பு, இந்த கேப் வந்து டைரெக்டாக ஃபீமர் மேலே லை ஆகிருக்க மாதிரி இருக்கும் இந்த சயாட்டிக் நர்வ். அப்போது ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஹார்டான ஒரு சேரோட எட்ஜஸில் உட்காடுறாங்க அப்படின்னா அந்த ஹார்ட் சர்ஃபேஸ் மேலே உட்கார்றதுனால லாங் டேர்மாக அந்த ப்ரெஷர்னால என்ன ஆகும்னா அந்த சயாட்டிக் நர்வ் வந்து ஃபீமர் மேலே கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ சேருக்கும் ஃபீமருக்கும் நடுவில் இந்த சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஸ் ஆகும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேஷண்ட்னால் ஒரு நம்னஸ் ஃபீல் பண்ண முடியும் லோவர் லிம்பில். ஸோ இந்த சென்சேஷன் வரதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும், நாலஞ்சு எட்டு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு காலில் சென்சேஷனே வரும். இந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் தான் ஸ்லீப்பிங் ஃபுட். நெக்ஸ்ட் கண்டிஷன் தான் சயாட்டிக்கா. ஸோ இந்த சயாட்டிக்கா அப்படிங்கிறது
இந்த சயாட்டிக் நர்வ் எங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ, அதாவது காமன் பெரோனியல் நர்வும் டிபியல் நர்வும் எங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ அந்த இடம் ஃபுல்லாக அந்த பேஷண்ட் வந்து பெயின் சொல்லுவாங்க. ஸோ அந்த மேலே ஆரம்பித்து அந்த பெயின் அப்படியே ஷூட் ஆகி கீழே லேட்ரல் பார்டர் ஆஃப் த ஃபுட் வரைக்குமே அது பாஸ் ஆகும். இந்த ஒரு கண்டிஷனை தான் நம்ம சயாட்டிக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சயாட்டிக்கா வர்றதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஒரு டிஸ்க்கு இருக்கும் ஒரு வெர்டிப்ராவுக்கும் இன்னொரு வெர்டிப்ராவுக்கும் நடுவில். ஸோ எப்போ ஏதாவது ப்ரெஷர்னாலேயோ இல்லை எனி அதர் ஜர்க்ஸ்னாலேயோ இந்த ரெண்டு போனோட டிஸ்டன்ஸ் குறையிறப்போ இந்த டிஸ்க்கு வந்து ப்ரொலாப்ஸ், அது ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ அது வந்து ப்ரொட்ரூட் ஆகி வெளியில் தள்ளிட்டு வரும், ப்ரொட்ரூட் ஆகி வரும். ப்ரொட்ரூட் ஆகி வந்து அது பக்கத்தில் இருக்க நர்வ் மேலே கம்ப்ரெஷன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சயாட்டிக் நர்வ் மேலே கம்ப்ரெஷன் கொடுக்கறனால தான் இந்த ஷூட்டிங் பெயின் வருது, அதாவது சயாட்டிக்கா வருது மெயின் ரீசன். அதர் ரீசன்ஸ் எதனாலெல்லாம் இந்த சயாட்டிக் பெயின் வரலாம் அப்படின்னா, இன்ஜுரி, பெனிட்ரேட்டிங் இன்ஜுரி, அதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வந்து இன்ஜூர் பண்ணிடுச்சு சயாட்டிக்கா நர்வை அப்படின்னா வரலாம். ஹிப் ஜாயின்ட் வந்து டிஸ்லொகேட் ஆச்சு அப்படின்னா அது போய் சயாட்டிக் நர்வ் மேலே கம்ப்ரெஷன் ஏற்படுத்தியும் சயாட்டிக்கா வரலாம். ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் பேஷண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா சென்சரி லாஸ், சென்சேஷனே இருக்காது அந்த பேஷண்ட்டுக்கு, எக்ஸப்ட் த மீடியல் சைட் ஆஃப் த ஃபுட். ஃபுட்டோட மீடியல் சைடை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் அவங்க சென்சேஷன் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன் மீடியல் சைடில் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காதுன்னா, இட் இஸ் சப்ளைட் பை செஃபானஸ் நர்வ். செஃபானஸ் நர்வ் அப்படிங்கிறது ஃபெமோரல் நர்வோட ஒரு பிரான்ச் தான் செஃபானஸ் நர்வ். ஸோ சயாட்டிக் நர்வ் தான் வந்து லேட்ரல் சைட் ஃபுல்லாக சப்ளை பண்ணுது. அதனால் அந்த பேஷண்ட்டுக்கு சயாட்டிக்காக இருக்குது அப்படின்னா லேட்ரல் சைடில் தான் சென்சேஷன் இல்லை அப்படின்னு சென்சரி லாஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மோட்டர் லாஸ் எதில் ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அதாவது மசிலோட மோட்டர் லாஸ் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் மசிலில் இருக்கும். அதனால் அந்த பேஷண்ட்னால் டார்சிஃப்ளெக்ஸோ பிளாண்டார் ஃப்ளெக்ஸோ பிளாண்டார் ஃப்ளெக்ஸோ எதுவுமே பண்ண முடியாது. இட் யூ கேன் சி இன் திஸ் டயக்ராம், இட் வில் லீட் டு அ கண்டிஷன் கால் ஃபுட் ட்ராப். டிபியல் நர்வும் காமன் பெரோனியல் நர்வும் தான் வந்து லெக் மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணும். இப்போ இந்த லெக் மசில்ஸ் எல்லாமே பேரலைஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, இந்த பேஷண்ட்னால் ஃபுட்டை வந்து மேலே தூக்க முடியாது, அதாவது டார்சி ஃப்ளெக்ஷன் பண்ண முடியாது. இந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் தான் ஃபுட் ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி கண்டிஷன் வரப்போ அந்த பேஷண்ட்டோட கெயிட் பேட்டர்ன் வந்து ஹை ஸ்டெப்பிங் கெயிட்டாக இருக்கும். காலை நல்லா மேலே தூக்கி வச்சு தூக்கி வச்சு நடப்பாங்க. இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஹை ஸ்டெப்பிங் கெயிட். இது இல்லாமல் சயாட்டிக்கா வரதுக்கான ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா பைரிஃபார்மிஸ் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைரிஃபார்மிஸ் மசில் சில பேஷண்ட்க்கு பல்கியாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கண்டிஷனில் ஸ்வெல்லாக இருக்கலாம், இல்லைன்னா சில இண்டிவிஜுவலுக்கு ரெண்டு பைரிஃபார்மிஸ் மசில்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த பைரிஃபார்மிஸ் மசில் போய் இந்த சயாட்டிக் நர்வ் மேலே கம்ப்ரெஷன் கொடுக்கலாம். அதனால அந்த பேஷண்ட்டுக்கு சயாட்டிக் பெயின் வரலாம். இந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் தான் பைரிஃபார்மிஸ் சின்ட்ரோம். So that is all about the sciatic nerve. So sciatic nerve is the thickest nerve of the body, 2 cm wide. இதுக்கு ரெண்டு காம்பனண்ட் இருக்குது, டிபியல் காம்பனண்ட்டும் இருக்குது, காமன் பெரோனியல் காம்பனண்ட்டும் இருக்குது. இதுதான் வந்து லம்பார் ப்ளெக்ஸஸ்லே கடைசி பிரான்ஞ்சு, சேக்ரல் ப்ளெக்ஸஸில் லார்ஜஸ்ட் பிரான்ச். இதுதான் காமன் பெரோனியல் நர்வோட ரூட் வேல்யூ L4 ஸ்டார்ட் ஆகி S2 முடியும். ஸோ டிபியல் பார்ட் வந்து வென்ட்ரல் டிவிஷனில் இருந்தும் காமன் பெரோனியல் பார்ட் வந்து டார்சல் டிவிஷனில் இருந்தும் வருது. இதில் 4 பிரான்ச் வந்து டிபியல் பார்ட்டும் 1 பிரான்ச் வந்து காமன் பெரோனியல் பார்ட்டும் கொடுக்குது. இதில் 4 பிரான்ச் வந்து செமி டெண்டினோசிஸ், செமி மெம்பரினோசிஸ், லாங் ஹெட் ஆஃப் பைசப்ஸ் ஃபெமோரிஸ் அண்ட் அடாக்டர் மேக்னஸ். காமன் பெரோனியல் நர்வ் கொடுக்கறது ஷார்ட் ஹெட். கிளினிக்கல் அனாட்டமியில் சயாட்டிக்கா பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம்னா என்ன, ஃபுட் ட்ராப்னா என்ன, இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணோம். So thank you for watching. If you have any queries, please let me know in the comment section below. If you like my work, please like, share and subscribe. Thank you.